Hi friends, welcome to INDHUS SWEET HOME. நம்ம இன்னைக்கு இறால் தொக்கு எப்படி பண்ணலாம்ங்கற வீடியோ தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா ப்ளீஸ் மறக்காம Subscribe பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இறால் தொக்கு பண்றதுக்கு 1 கிலோ இறால நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு மஞ்சள் கலந்த தண்ணில வாஷ் பண்ணீங்க அப்படினா அதுல உள்ள கவுச்சு ஸ்மெல் எல்லாமே போயிடும். 20 சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காய சின்ன வெங்காய இல்ல அப்படினா நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மூணு தக்காளியை அரைச்சு வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் கலவை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை 2 கிராம் ஒரு அனாச்சி பூ வச்சிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். இப்போ இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. Pan நல்லா சூடானதும் கொஞ்சம் oil ஆட் பண்ணிருக்கேன். Oil நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சது ஒரு பட்டை ஒரு அன்னாசி பூ 2 கிராம் ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சது கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில உள்ள பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இறால் ஆட் பண்ணிரலாம். இறால் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இறால் நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அந்த ஆயிலே பாதி அதை வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுது ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளியை அரைச்சி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இறால்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. தக்காளியும் ஆட் பண்ணனால இன்னும் கொஞ்சம் நல்லாவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இறாலில் தொக்கு மாதிரி தாங்க வைக்க போகிறேன். அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூளோ இல்லை நார்மல் மிளகாத்தூளோ கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இடையில மட்டும் ஒரு 2-3 தடவை கிளறி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இறாலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. நான் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் மட்டும் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
ஒரு 2 செகண்ட் மட்டும் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க நமக்கு வந்து சூப்பராக இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.